எரேமியா 45 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாரூக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்தில் எழுதுகையில், எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, பாரூக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளைப் பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார்.